செய்திகள் தொடர்கின்றன. தாமிரபரணி, நம்பியாறு மற்றும் கருமேனியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் முடிவடைந்த மற்றும் புதிய பணிகளை முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு இணைப்பு திட்டத்தின் நான்காம் கட்ட பணிகளுக்கு இன்று அவர் அடிக்கல் நாட்டினார். இதேபோல் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை 51 கோடி ரூபாய் மதிப்பில் தரம் உயர்த்தும் திட்டத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு மற்றும் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பேசினார். தமிழகத்தில் தான் நாட்டிலேயே அதிகளவு பரிசோதனை மற்றும் குணமடைந்தோரின் விகிதம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளை பட்டியலிட்ட அவர், தமிழகத்தில் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை ஈர்க்கும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.